அனைவருக்கும் வணக்கம். 12 தேதி ஜூலை மாதம் 2020 ஞாயிற்றுக்கிழமை மாலை 7 மணி யூடியூப் மற்றும் பேஸ்புக் நேரலை. உள்ளது 40 அனுபந்தம் சத்சங்கம். இது 20 பாகம். 13 செய்யுள் பல பாகங்களாக தினம் மாலை தோறும் 7 மணிக்கு நடந்து கொண்டு வருகின்றது. உள்ளது 40 அதுல பகவான் வந்து இந்த காலத்துல பல காலங்களாக நேரடியான ஆன்மீகமே இல்லாமல் நேரடி ஆன்மீகம் ஆன்மஞானம் ஞான பத்தி ஆன்மான நான் உண்மையான நான் அது தானுன்னு சொல்லும் தமிழ் சம்ஸ்கிருத வார்த்தை ஆன்மா ஆத்மன் ஆத்மன் ஆத்மானம் அப்படி ஒரு ஆத்மனே ஆத்மனா ஆத்மனக அப்படிலாம் அங்க வந்து அதனுடைய விபக்தி அதாவது வேற்றுமை தமிழ்ல தான் தன்னை தன்னால் தன்னோடு தன்னுடன் தனக்கு தன்னுடைய தன்னை இந்த தான் தானன்றது என்ன தானாகவே சுயமா சுயம் சுயமாக இருக்கும் நம்முடைய கடவுள் தன்மை யார் நம்முடைய கடவுள் தன்மையே கடவுள் தன்மையை கூட அந்நியப்படுத்தாதீங்க வெளியில இல்லை நாம் தான் பண்ண வேண்டியதெல்லாம் உள்ளதான் போகும் அதுல வந்து இன்னைக்கு நம்ம பார்க்க போட்ட நேத்துக்கு மௌனம் சொல்லப்படுற மௌனம் வரைக்கும் பார்த்தோம் இன்னைக்கு வந்து நிலை சாகாமல் சாவு அப்புறம் அறிவு இந்த 3 பாயிண்ட் இந்த லிஸ்ட்ல சுயுளுக்கு முதல்ல போயிடும் தானம் தவம் வேள்வி தர்மம் யோகம் பக்தி வானம் பொருள் சாந்தி வாய்மையருள் மோன நிலை சாகாமர் சாவறிவு சார்புறவு வீடின்பம் தேகான்ம பாவம் அருள் தே தேகம் தேகத்தை தன்னுடைய சுவாதீனமாக எண்ணமயமாக உணர்ச்சி மயமாக இருப்பதுதான் பிறவி பிறவி எடுப்பது எது பழைய பதிவுகளான அனுபவங்கள் உணர்ச்சிகளாக இன்றைய இந்த க்ஷணமாக நம்மளுடைய தேகமாகவே நேரடியாக பழைய பிறவி அதாவது ஒரு உணர்ச்சி பதிந்த அனுபவம் நான் பாவம் மூலமாக நான் மாத்திரம் ஒவ்வொரு ஜென்மத்திலையும் காமனாக இருக்கேன் நானுக்கு பெயர்கள் மாறிக்கொண்டே வருகின்றது உடல்கள் மாறிக்கொண்டே வருகின்றது என்ன வேணா உடலா ஒரு எறும்பு உடலா இருக்கலாம் ஒரு பசு உடலா இருக்கலாம் ஒரு புலி உடலா இருக்கலாம் என்னவா வேணா என்ன எல்லாமுமே பேரறிவு பேரறிவு பேருணர்வுடைய மனத்திலிருந்து பொய்யான மனத்திலிருந்து எழும் நிழல் தோற்றங்கள் பொய்யான மனம் கூட யார் கண்டுபிடிச்சது மனிதன் வந்து தனக்குள்ள பாக்குறான் என்னப்பா இது எனக்கு இப்படி எல்லாம் காட்சியா தெரியுது நிறைய உயிரினங்களாக தெரிந்து கொண்டிருக்கின்றது எனக்கு தெரிகின்றது எனக்கு பின்னாடி நான் ஒருத்த எழுந்துக்கிறேன் தினந்தனும் நான் எங்க போறேன் அப்படின்னு எல்லாத்தையும் பார்க்கும் தன்மை பேரு விசாரம் அதாவது ஒண்ணு விடாம பார்க்கு ஆப்ஜெக்டிவ் சயின்சஸ் எல்லாம் என்ன நானுக்கோசரம் பணம் சம்பாதிக்கிறது நானுக்கு பெருமை தேடுறதுக்கு பணம் நானுக்கு அறிவு கூர்மையா இருக்குதுன்னு காமிக்கிறதுக்கு சுட்டறிவு மூலமாக நிறைய படிப்புகள் ஆனா உண்மையில் படிக்க வேண்டியது என்ன இந்த சுயம்னு சொல்லப்படுற தானாக இருக்கும் தன்மயமாக இருக்கும் ஆழ்ந்த உரத்தில் சதா வந்து வெளிப்படையாக துலங்கி கொண்டிருக்கும் பரம்பொருளர்களாகவே இருக்கும் கடவுள் தன்மையாகவே இருக்கும் அந்த பொருளை பத்தி படிக்கிற படிப்புக்கு வந்து என்னமோ ஒரு ஜென்மத்துல முடிவடையுது இல்லாட்டி அது வரைக்கும் புரட்டி எடுக்குது யார் புரட்டி எடுக்கிறாங்க வெளியில இருந்து யாரோவா தாபத்திரயங்களா புரட்டி எடுக்குது நான் வெச்சு வாங்குது நான் பாவம் வெச்சு பண்ணுது எதை வெச்சு பண்ணுது உடம்ப நானா பாதிக்க வச்சு பழைய அனுபவங்களை அப்படியே கொண்டு வந்து என்ன ஏதுன்னு புரியாம உணர்ச்சிகள் எல்லாம் ரொம்ப சத்தியமாகவும் ஒவ்வொருத்தருக்கும் அவங்களுடைய சுயநலம் கொண்ட உணர்ச்சியெல்லாம் ரொம்ப பவித்திரம் ரொம்ப மரியாதை மிக்கது ரொம்ப மதிப்பு மிக்கது அவர்கள் ரொம்ப மென்மையா சென்சிட்டிவா வாழற மாதிரி நினைப்பு
இங்க எல்லாமுமே எல்லாம் எதற்கும் எதற்கும் உள்ளுக்குள்ள இருக்கிற உணர்ச்சிகளா இருக்கட்டும் எண்ண ஓட்டங்களா இருக்கட்டும் அவைகளாகவே வாழ வைக்கும் அவைகளாக உடம்பை மாற்றி தன் ஆளுமைக்குள் ஃபுல்லா வச்சுக்கிட்டு கம்ப்ளீட்டா காக்கல எழுந்துக்கும் போதே மறப்பு யார் எழுந்துக்கிறாரு உணர்ச்சியாக எழுந்து கொள்பவர் நான் பாவம் எண்ணமாக விவகரிப்பவர் நான் பாவம் செயல்களாக உடம்பை பயன்படுத்தி அதை கொத்தடிமை போல அலைக்கழித்து சதா இன்பமே இல்லை இன்பம்னு சொல்லி இது ஓடுறதெல்லாம் துன்பத்தை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கு அறியாமைதான் இதனுடைய மொத்த உரு இது நான் பாவம் பிறப்பது உள்ள மாத்திரம் காமிச்சிடாது உதயில நாம உட்கார்ந்து நடமாடிட்டு சாப்பிட்டுக்கிட்டு தூங்கிக்கிட்டு எல்லா நித்திய நியமங்களா வாழ்ந்து கொண்டிருக்கிற வீட்லயே நம்ம கட்டிலுக்கு அடியிலேயே நம்ம படுத்துட்டு இருக்கிற பாய்க்கு அடியிலேயே ஒரு பொக்கிஷத்தை வச்சுட்டு நான் பாவம் வந்து பராரியா மேலேந்து ஒழுகுதே இங்கேருந்து ஒரே சூரிய வெயில் வருது ஒரே பூச்சி கொட்டா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியெல்லாம் பார்த்துக்கிட்டு அழுது புலம்புவதுதான் நீங்க வந்து பிறவிகள் அதை செய்து நேரடியாக ஊடகங்கள் தான் செய்து கொண்டிருக்கின்றன ஊடகங்கள் என்ன பழைய பதிவுகளான பெரிய மனத்திலிருந்து நான் பாவம் நேரடியாக ஓனர் போல இட் என்ஜாய்ஸ் ஓனர்ஷிப் இட் என்ஜாய்ஸ் டூயர்ஷிப் இட் இஸ் லீவிங் இன் த நேம் ஆஃப் தட் பர்சன் இட் இஸ் லீவிங் இன் த நேம் ஆஃப் தட் பிரஸ்டீஜ் இட் இஸ் லிவிங் இன் த நேம் ஆஃப் அக்வயரிங் ஆஃப் வெல்த் இட் இஸ் லிவிங் இன் த நேம் ஆஃப் வாய்ஸஸ் அண்ட் விஸ்டம் ஆன்மீகமும் நானுடைய ஆன்மீகம் அந்த ஆன்மீகத்தை தான் இங்க லிஸ்ட் போட்டு சொல்ற இது நானோட ஆன்மீகம் பா இதுல ஆன்மீகமே இருக்க முடியாது ஆன்மீகம்ன்ற போர்வையில நல்லா கொழுந்து விட்டு நான் வந்து தன்னை உண்டு பெருத்து ஓங்குது ஒரு பற்றி உண்டாகும் ஒரு பற்றி நிற்கும் ஒரு பற்றி உண்டு மிக ஓங்கும் ஒரு விட்டு ஓப்பற்றும் அது தினமும் நடந்துட்டு நம்ம ஏதோ ஒரு செயலில் பார்த்தோம் தினம் தினம் மூணு வேளை சாப்பிடுற மாதிரி மூணு அவஸ்தாத்திரயங்கள் மூன்று அவஸ்தைகளில் மூன்று நிலைகளில் சுழண்டு சுழண்டு விஷம் சாப்பிட்டுட்டே இருக்கும் என்ன விஷம் தற்போதம் என்கின்ற ஆன்மபோதை சாரி ஆன்மபோதை இல்லை நான் போதை நான் பாவ போதை தடிக்கின்றது ஒரு சின்னதா ஒரு கப்பு காபி போட்டா அதுக்கு அவ்வளவு பெருமை கொண்டாடி நிக்கிறது பேசுறது பாக்குறது எதையாவது கத்துக்கிறது அதுல எல்லாம் எல்லாம் சகலம் நான் போன இடத்துல எல்லாம் எல்லாம் புத்தப்ஷோ அப்பேற்பட்ட நான் ஆழ்ந்தவர்கள் இல்லவே இல்லை இதான் சின்னதா ரெண்டே எழுத்துல நிலை அது ஒரு ஐட்டம் இது இங்க வந்து ஆன்மீகம் கற்பிக்கிறதுல நிலை என்ன நிலை உண்மையான நிலை அதுக்கு பகவானே உள்ளது நாற்பதுல ஒரு செய்யுள் கொடுத்துருக்கார் என்ன செய்யுள்ளது உள்ளது நாற்பதுல வருது என்றும் எவர்க்கும் இயல்பாய் உள பொருளை ஒன்றும் உளத்துள் உணர்ந்து ஒன்றும் உளத்துள் உணர்ந்து நிலை நின்றிடாது நிலைனா என்ன தன்னுடைய நிலை தன்னிலையில் நிற்றல் பதை பகவான் இப்படியே சொல்லுது அந்நிலையில் நிற்றல் தலை தானான தன்மயமே அல்லார் ஒன்றை தலையெடுக்க ஒட்டார் தானாய் இருத்தலே தன்னை அறிதலாம் தான் இரண்டு அற்றதால் உந்தி பெற தன்மய நிட்டை இது உந்தி பெற இதுவும் உபதேச உந்தியார் உபதேச உந்தியாரெல்லாம் கவனிப்போம் என்ன பகவானுடைய பிரஸ்தான திரயத்துல அது ஒரு அதிமுக்கியத்துவம் வாய்ந்தது குட்டி குட்டியா சிந்தடியில் எழுதிப்பார் முனே முனே தானாய் இருத்தலே தன்னை அடைதல் தானாய் இருத்தல் ஜஸ்ட் ரொம்ப தூரம் நான் வந்து அழிச்சுக்கிட்டு போயிடுச்சு எங்கேயோ அழிச்சுக்கிட்டு போயிடுச்சு மொத்தம் ஒருத்தன் வந்து அந்த காலத்து கிராமத்து வாசி
நம்ம வந்து மாடு நிலம் விவசாயம் அது இது மாடு மூலமா சம்பாத்தியம் அப்படி இப்படி வச்சு நடத்துறவங்க விடிகாலையில குழக்கடையில எழுந்து பாத்ரூம் போலான்ட்டு ஒரு ரெண்டு மூணு மணிக்கு எழுந்து அப்படியே வரான். பார்த்தா யாரோ ஒரு உருவம் இருட்டுல, அன்னைக்கு அமாவாசை ராத்திரி, யாரோ ஒரு உருவம் இருட்டுல மாடை முழுமா கேட்டு பார்த்துட்டான். யாரும் மாடை கட்டுறது, யாரும் மாடை ஓட்டுறது, மாடு மாடு அவனை இழுத்துக்கிட்டு போகுது. யாரு அந்த கைட்டின் மாடாச்சே, இவன் தான் விவசாயம் பண்ணி அதை பண்ணி இதை பண்ணி பால கறந்து வித்து வாங்கி சாப்பிடுறவனாச்சு. அவ்வளவுதான், விட்ட மாட்டேன்டா உன்ன. ஊரே அசந்து, அதுவும் பிடிக்காத்தால் அசந்து ஒரு இது ஜஸ்ட் ஒரு 1 கிலோமீட்டர் போன உடனே கிராமத்தை எல்லாம் வந்தாச்சு. மைதான மரப்பெல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கான் அவனால் ஊத்துக்கிட்டு, மாடும் வேகமா ஓடும், இவன் பின்னாடி துரத்திக்கிட்டு ஓடுறான். இப்படியே கிட்டத்தட்ட 5:30 சீக்கிரமே இது சூரியோதயம் போடுது. அப்படியே சூரியோதயம் வருது. பார்த்தா கருப்பு மாடு, இவனோட பசு மாடு வெள்ளை. அப்படி என்ன ஃபெரோஷியஸா பின்னாடி துரத்திக்கிட்டு வந்தான். அப்படி அந்த வெளிச்சம் கொல கொல்லான்னு வரும்போது வேள் கருப்பு கலர் மாடே இல்லை, இது முன்னாடி இவ்வளவு தூரம் ஓடி விட்டோம். அந்த மாதிரிதான் ஞானம் வரும். அடச்ச, நான் அதனுடைய குழந்தைகளான என்னை, என்னால், என்னோடு, என்னுடன், எனக்கு, என்னுடைய, என்னில், எல்லாத்துக்கு முன்னாடியும் நாள் பூரா விழிப்பு நிலை பூரா எண்ணங்களை கொட்டி 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 உற்பத்தி பண்ணி உணர்ச்சிகள் எல்லாம் பெருக்கி கட்டி புரண்டு உறவாடி உடம்பு மூலமாக தேகம் மூலமாக தேகாந்த பாவம் அறல் தேர் அதை அறுத்து எரி அத நான் பாவத்தை உடம்புல இருக்கான்னு பார்த்தேன்னா அப்படி ஒரு நானே இருக்க மாட்டான். அதுதானே இவனுக்கு நடந்தது. 2.5 மணி நேரம் ஓடின பிறகு ஒரு டிஸ்டன்ஸ்லயே தெரிய வந்தது, அவன் இன்னும் ஒரு 5 வரலாம் டிஸ்டன்ஸ்ல அவன் முன்னாடி முன்னேறி போயிட்டு இருக்கான். இவன் துரத்தினால்தான் அவன் வேகமா போக வேண்டியிருந்தது, இல்லாட்டி அவன் மட்டும் மொள்ளமா போட்டின்னு போயிட்டிருப்பான். இவன் அப்படியே ஏன்னா இவன் மாடே இல்லை, பர்பஸே இல்லை. நீங்க கேட்டு இருக்கிறவங்களுக்கு எல்லாம் என்ன ஆகும், பொத்தேல் 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 எல்லா பர்பஸும் ஏன்னா நானுக்குள்ள ஆளே இல்லைதான். எத்தனையோ ஓனர்ஷிப் டூயர்ஷிப் அண்ட் த ட்ரோல்ஸ் திஸ் த ஃபீலிங் ஆஃப் அயர்னஸ் ஹஸ் பிகம் ஹஸ் பீன் பிளேயிங் அசியூமிங் மெனி ரோல்ஸ் அண்ட் ஸ்டார்டட் என்ஜாயிங் எ ரெஸ்பான்சிபிள் பெர்ஃபார்மர் ஆஃப் தீஸ் ரோல்ஸ் ஸ்டார்டட் லிவிங் தீஸ் ரோல்ஸ் உணர்ச்சி கொண்டு பல்ல கடிச்சுக்கிட்டு வாழும் ஒன்று நான் எனதுக்குள்ள. இப்ப என்ன ஆகும், உண்மை ஞானோதயம் உள்ள அறிவுக்கு நேரடியாக புத்தி சுவைக்கின்றது சத்சங்கத்தை. உங்களுடைய புத்தியில தான் வந்து நல்ல சாப்பாடை வந்து நம்ம சுவைக்கிறது கூட புத்தியில தான் சுவைக்கிறோம். ஆக்கு மூலமாக சுவைப்பது வந்து நான் என்னும் புத்தி. அதனாலதான் நான் என்ற உண்மை தெரியும் பொழுதே உடல்ல இருக்கிற பற்றுக்கள் எல்லாம் கூட விழுந்து உடல்ல நம்ம நிறைய லெவல்ல நிறைய அட்டாச்மெண்ட் வச்சிருப்போம். உணர்ச்சிகள் எல்லாம் நான்காவமா வச்சிருப்போம். அந்த பழக்க வழக்கங்கள் எல்லாம் மாட்டிக்கிட்டு இருக்கும். இந்த மாதிரி சாப்பிடுறது, இந்த மாதிரி ஒரே நெசசிட்டியில இருக்கிறது, கம்பல்ஷன்ஸ்ல இருக்கிறது, உடம்பு மூலமா உடம்பு மூலமா நடக்கிற கெட்ட பழக்கங்கள்லாம் இருக்குல்ல, அதுக்கெல்லாம் கூட நான் தாங்க நானுடைய முத்திரை இல்லாமல் இங்கு விழிப்பு நிலைன்னு ஒண்ணு இல்லவே இல்லை. அதே போலதான் கனவு நிலை இல்லைங்க. கூர்மையா நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். நான் இங்க ஆரம்பிச்சு வைக்கிறேன், சத்சங்கம் முடிஞ்ச உடனே நான் ஒரு 5-10 நிமிஷம் உங்களோட இருந்து ஆரம்பிச்சு வச்சுக்கிறேன், தீமை புடிச்சு கொடுக்குறோம், அவ்வளவுதான். இல்லைன்றத பார்த்து தெளிவடையுங்கள். ஆஸ்வாசமான ஆஸ்வாசம். 2.5 மணி நேரம் ஒருத்தன் ஓடி வந்தாங்க, ஜென்மாந்திரமா நம்ம ஓடி வந்துகிட்டு இருக்கோம். அந்த நானும் தூங்கி இந்த நான் போகுதே இல்லாத நான் வந்து சாக போகுதேன்னு வர கவலை. நம்மளுக்கு அஞ்சு போயிட போறீங்க,
மண்ணு பெண்ணு பொண்ணு அப்படி இப்படின்னு ஏகப்பட்டது இல்லை. சிவவாக்கியர் படிக்க அன்ன விசாரம் அதுவே விசாரம், ஸ்வர்ண விசாரம் தொலையா விசாரம், நல் தோகையேறை பன்ன விசாரம் பலகால் விசாரம், இப்பாவி நெஞ்சுக்கு என்ன விசாரம் வைத்தாய் கட்சி ஏகம்பனை. இதெல்லாம் விசாரமா? இதெல்லாம் சிக்கிக்கிட்ட தன்மை. சிக்கிக்கிட்ட தன்மையை வந்து சொல்றாரு. விசாரம்ன்றது சும்மா ஒரு ஒரு உணர்ச்சியா இருக்கிறதுனுடைய அருகதை கொண்ட நான் ஒரு க்ஷணம் பார்த்தா அப்படியே பிரபஞ்சம் ஒரு சேர பொத்தேன்னு எல்லாம் ஓடும். நெடுஞ்சான் கிடையாது வேறிருந்த மரம் போல் சாய்ந்ததுன்னு சொல்லுவாங்க. The tree is uprooted once and for all. வேரோடு அது வெட்டி சாய்க்கப்பட்டால் தான் அது திரும்பி முளைவிடாது, வேரே தூக்கப்படுகின்றது. அப்ரூட்டட். அத்தை போல சாப்பாட்டை பத்தி, அதாவது மண்ணு பெண்ணு பொண்ணு, மண்ணுன்னா ப்ராப்பர்ட்டிஸமா எல்லா உடைமைகளும், உடைமைகள் எல்லா உடைமைகள் எல்லாம் ப்ராடக்ட்ஸ் ஆப்ஜெக்ட்ஸ். பெண்ணுன்றது ஆணு கூட, பெண்ணுக்கு ஆண், ஆணுக்கு பெண், ரெண்டு பேருக்கு ஒத்தர ஒத்தர் தாட்ஸ் எல்லாமே. அது ஒரு இயற்கையோட நியதி. அந்த நீதி கூட விசாரத்தில் இங்க வந்து ஒரு அற்புதமான முடிவுக்கு வருகின்றது. முடிவுக்கு வந்தா என்ன? அதுக்குன்னு கல்யாணம் பண்ணி கூட, கல்யாணத்துக்கும் நீ பெரிய செலிபிரேட்டா இருக்கிறதுக்கும் வெட்டி வேஸ்ட், எல்லாமே வெட்டி வேஸ்ட். எதுவுமே தேவையும் கிடையாது, தேவையற்றதும் கிடையாது. எதுல? ஆன்ம ஞானத்துல. ஆன்ம ஞானத்துக்கு வந்து உடம்பு சம்பந்த மனது இல்லப்பா. நீ கல்யாணம் பண்ணிக்கோ, இதுக்கோசரம் எல்லாம் நீ பிரம்மச்சரிய எல்லாம் காத்துட்டு இருக்கிறது, இல்லிட்டு பொம்பளைங்கள்லாம் கல்யாணம் பண்ணிக்காம இருக்கிறது. கல்யாணமோ காதலோ எதுக்கும் 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 சமாதமே கிடையாது. எங்க இருக்கு? மொட்டை தலைக்கும் முழங்காலுக்கும் எங்க முடிச்சு போட்டுறீங்க? எங்கேயோ இருக்கு. எங்க இருக்கு? என்னமே நீ கிடையாது. நான் வரேன், நான் போறேன், நான் பண்ணிடுறேன், நான் பேசிடுறேன் அப்படின்னு சொல்ற ஆளு வந்து பொய்யன். ஆனா உடம்பு உபயோகிச்சு சொல்றான். ஆனா உடம்புக்கு நடக்கிற அவஸ்தைகளை எல்லாம் தூக்கி போட்டுக்கிட்டு அதெல்லாம் வேற ஆன்மீகமா மாத்தி விழிப்பு நிலையில அதுல உன்னதமான வார்த்தைகளே கூடாதுன்றாரு. இங்க தானம் பண்ண முடியாது. விழிப்பு நிலையில தானம் பண்ணி ஞான ஞானம் அடைய முடியாது, தவம் பண்ணி அடைய முடியாது. இதெல்லாம் விழிப்பு நிலையில டூயர் ஒருத்தன் இருந்தாருனாலே, டூயர் One who is responsible, the enjoyer, the performer, whoever it be, he, she, it. The realization doesn't happen for all these three types of entities. First person, second person and third person. This is not happening for a person at all. And it is not happening for the body also, because personalities are coming in cycles inside our mind as thoughts. The roles are all revolving in cycles, circles. திரும்பி 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 பையனா பிறக்கிறது, கணவனா மாறுறது, அப்பாவா மாறுறது, பேரனா மாத்துறது, மாறிக்கிறது, அப்புறம் பெரிய பிசினஸ் கார்பரேட் சேர்மன் ஆறுது, பாப்பரா இருக்கிறது, நல்லவனா இருக்கிறது, கெட்டவனா இருக்கிறது, எல்லாம் மனத்தினுடைய ஒரு இது. மனத்துக்கோசரம் உடம்பு, மன மனமே உலகம். இப்படி போயிட்டு இருக்கு. இப்படி போயிட்டு இருக்கிறது இல்ல, இயல்பாய் பகவான் உள்ளது நடப்பது. அந்த பாட்டை என்ன சொல்ற சொல்ல, என்றும் எவர்க்கும் என்றும் என்ன அர்த்தம்? பிகினிங்லெஸ். பொருளை விட்டுட்டு நீ எங்கேயோ போய் நிக்கிற, அதுவும் ஆன்மீகம் இன்னும் தலை தெரிக்கிற வேகத்துல, இன்னும் கருப்பு மாடா வெள்ள மாடான்னு கூட தேவை ஓடிக்கிட்டு இருக்கு. அது இட் லாஸ்ட் இட் சானிட்டி. நம்ம நடத்திட்டு இருக்க, நம்ம இது நாள் வரைக்கும் நடத்திட்டு இருக்க நாளைக்கு இன்னைக்கு நடந்துட்டு இருக்கிற ஆன்மீகம் எல்லாம் லாஸ்ட் பர்பஸ், உள்ள ஒண்ணுமே இல்லை. எல்லாம் கூட்டம் கூட்டமா உடம்பு உடம்பா ஆட்கள் வந்து போய் போய் சன்னிதி சன்னியா கோயில் கோயிலா மதம் மதங்களா அந்தந்த புக்கு புக்கா, நீயே அதுவா இருந்துகிட்டு எங்கேயோ போய் நிக்கிறீங்க.
அதனாலதான் என்றும்னு ஒண்ணு சொல்றாங்க, எவர்க்கும்னு சொல்றாங்க. எல்லாருக்கும் இயல்பாய் உள்ள பொருள் என்ன பொருள்? தூக்கம். தூக்கம் சின்ன ஒரு அசைவு கொண்ட ஒரு உடம்பு அசைஞ்சதுன்னா அது தெரியல, உணரப்படல. உணர்றதுக்கு நான் இல்லை, நான் வந்து மனமாகவும் உணர்ச்சியாகவும் உடம்பாகவும் ஒரு சேர எழுந்துக்குது. உடம்பு எழுந்துக்கிறதுக்கு முன்னாடி நான் உணர்ச்சி மயமா ஆல்ரெடி வெயிட்டிங், வெயிட்டிங் ஃபார் ஹிம் டு வேக் அப், வெயிட்டிங் ஆஸ் ஹிம் டு வேக் அப், வெயிட்டிங் டு பிகம் ஹிம் டு வேக் அப், வெயிட்டிங் டு பிகம் ஹிம் அண்ட் டு பிஹேவ் ஆக்ட் இன் திஸ் வேர்ல்ட் அண்ட் ஸ்பெண்ட் ஆல் தோஸ் divine bliss which he has enjoyed during his deep sleep. இங்க விழிப்பு நிலைக்குன்னு ஆக்சுவலா எண்ணத்துக்கு வந்து தெம்பே கிடையாது, உணர்ச்சிக்கு தெம்பே கிடையாது. நீங்க பாத்தீங்கன்னா அஞ்சாவது அறிவுல இருந்து ஆறாவது அறிவுக்கு மனுஷன், அதாவது பேசுறான் மனுஷன், அஞ்சாவது அறிவு வரைக்கும் வாயில்லா பிராணி பேசல. ஒரு ஒரு சிம்பான்சியோ அந்த ஏப் மேனோ ஏப் அதுவோ மனுஷனா டிரான்ஸ்ஃபார்ம் ஆறது வந்து இது நாள் வரைக்கும் இந்த விஞ்ஞானம் கிட்டத்தட்ட 300 வருஷமா போடு போட்டு இருக்கு. எந்த சிம்பான்சியும் இட் ஹாஸ் நாட் கிவன் பர்த் டு எ மேன், சிம்பான்சி ஹாஸ் கிவன் பர்த் டு ஒன்லி சிம்பான்சி, மங்கீஸ் ஹாஸ் கிவன் பர்த் டு மங்கீஸ், தே ஹவ் நாட் கிவன் பர்த் டு எ மேன். இங்க வந்து தியரி ஆஃப் எவல்யூஷன் எல்லாம் இங்க செல்லுபடியே ஆகாது. ஏன்னா வந்து இது வந்து பரம்பொருள் சந்நிதி, கர்மமே பயன்தரல் கர்த்தனது ஆணையார். நீங்க வந்து நாத்து நட்டு நாத்து பறிச்சு இதுவா போட்டு மழைக்கு வெயிட் பண்ணி இருந்து வெயிட் பண்றீங்க ஒரு 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 போகம் பண்றதுக்கு, வேஸ்ட் ஹெக்டேர்ஸ் ஆஃப் லேண்டுக்கு நெல்லை போட்டு பயிரை போட்டு வெயிட் பண்றீங்க. அந்த கர்மம் நீங்க பண்ணி வெயிட்டரா இருந்து வெயிட் பண்றீங்க 3 மாசம், அப்படி வெயிட் பண்ற அத்தனை ப்ராசஸும் வந்து உங்க கர்மம் பண்ண அதனுடைய பயனானது தரப்படுவது கர்த்தன் என்று சொல்லப்படுகின்ற ஆழ்ந்த வர்க்கத்தில் இருக்கின்ற பேரிருப்பு, ஆழ்ந்த வர்க்கத்தில் இருக்கின்ற பேரறிவு, உருவமற்ற நீங்காத உதிக்காத பேரறிவு, உருவமற்ற நீங்காத மறையாத பேருணர்வு, அதுதான் கர்த்தன். ஒரே ஒரு லார்டு யாரு? உள்கடந்த பரம்பொருளாக இருக்கும் நமது தன்மை தான் ஆன்மா. உங்களுக்கு ஆன்மான்னு பிடிக்கலன்னா தானுன்னு தமிழ்ல நல்லா அழகா போட்டு அதை உணரும். லிங்க்குங்க. இன்னைக்கு மழை வரணும், மழை வந்தே ஆகணும், ரொம்ப நாளா மழை இல்லைன்னு எல்லாரும் ஏங்கிக்கிட்டு இருந்தோம்னா அந்த மழை வர்றது வந்து நம்மளுடைய ஏக்கத்தினாலே இருக்கு, நம்ம உணர்ச்சிகள்னாலேயே இல்லை. அந்த சுப்ரீம் இஸ் ரன்னிங் த ஷோ. எப்படி சார் ரன் பண்ணது? மூமெண்ட்லெஸ். ஆழ்ந்த உறக்கத்துல இருக்கிற நாம்னு சொல்லப்படுகின்ற அந்த பன்மை பொருள் கொண்ட அந்த உணர்வு மயம், இருப்பு மயம், அறிவு மயம் எப்படி இருக்கின்றது? ஸ்டில்னஸ். உடம்பு புரண்டு படுக்கலாம், அன்கான்சியஸா புரண்டு படுக்கலாம். We don't know that we have been trying to sleep. We have not been able to sleep. தூங்க முடியாம அப்படி திரும்பி திரும்பி படுத்துட்டு இருக்கோன்றதெல்லாம் நம்மளுக்கு தெரியாது. ஆனாலும் எப்போ அது ஒரு மாதிரி மயக்கம் மாதிரி போகும். அப்புறம் திடீர்னு பார்த்தீங்கன்னா அளக்கணும். இது வந்து இயல்பாய் உள்ள நிலை. என்றும் ஆதி மனுஷன் எவனாவது வந்திருந்தான், அவனுக்கு முன்னாடி இந்த பிரபஞ்சத்துல மனுஷனே இல்லாத காலம் அன்றைக்கும் இந்த இயல்பா பொருள் இருந்தது. ஏன்னா ஆழ்ந்தவரத்துல பிரபஞ்சம் கிடையாது, 790 கோடி மக்கள் கிடையாது, நாமெல்லாமும் கிடையாது. சும்மா ஒரு க்ஷண ஒரு க்ஷணத்தினுடைய நிழல் தான் நினைப்போம் வரப்போம். நினைப்போம் ஒரே ஒரு க்ஷணம், அந்த க்ஷணம் அந்த செகண்ட் எல்லாம்
அளவிடவே முடியாது. கருவுறுதல அளவிட முடியாது. ஒரு நினப்பு வர ஸ்வீடன் என அளவிட முடியாது. அப்படியே வருது, ஒரு இடத்துல இருந்து வருது. நீங்க எல்லாம் என்ன நினைச்சிருப்பீங்க, உள்ளுக்குள்ள திங்கர்னா அப்படின்னு பாடிய திங்கர் ஆகி வச்சிட்டீங்க. அதனாலே யூ ஆர் காட் அண்ட் யூ ஆர் லாஸ்ட் ஆல்சோ, தொலைஞ்சும் போயிட்டீங்க. And you have made yourself as the thinker of those thoughts and you are thinking. Who is thinking in you? You immediately say, I am thinking. That I amness always you attach it to your physical body. You don't even treat thoughts as a subtle mental body. It has a body. It has a form. It has a dimension. ஆனா இயல்பாய் உள்ள பொருள், உள்ள பொருள்னா அர்த்தம் சாவே கிடையாது. அடுத்ததே அதுதான் பார்க்க போறோம். நிலைக்கு அடுத்தது சாவாமல் சாவு பார்க்க போறோம். உண்டு பொருள் எல்லாமே உண்டு பொருள் நிலை, அதுதான் நிலை சூப்பர். என்றும் எவருக்கும் இயல்பாய் உள்ள பொருளை, பொருளைன்னு அதை வந்து முழு பூஷ்ணிக்கா மாதிரி ஒரு பொருள் மாதிரி காமிக்கிறார். என்ன பொருள் அது? உதிக்காது, அருவமானது, நம்மளுடைய எண்ணத்தினோட மீனிங் கிடையாது. நீ என்ன எண்ணமா வெடிப்பு நிலையில நினைய, கடவுளே 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 கடவுளேன்னு சொல்லிட்டே இரு. ஓம் நமோ நாராயணாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சி, ஓம் நமச்சிவாய கிடையாது, ஓம் நமோ நாராயணாய கிடையாது. வேற எந்த மதத்தினுடைய எந்த வார்த்தையும் முன்னால் உச்சரிக்கப்பட்டுதானா? உச்சரிப்பவனாக உன்னை நிக்க வைத்து உச்சரிக்க வைப்பது பழைய பதிவுகள். அறியாமை மயமாக விழிப்பு நிலையை நம்பிக்கொண்டு இவனாக மாறி உடம்பாக மாறி நீ உச்சரித்து உன்னை என்னவோ எங்கேயோ எடுத்துட்டு போயிட்டே இருக்க. யூ ஆர் கோயிங் ஸ்டில் ட்ரிஃப்டிங் அவே ஃப்ரம் த சென்டர். ஏன்னா இது இயல்பாய் உள்ள பொருள். இயல்புனா என்னங்க அர்த்தம்? இட்ஸ் நேச்சர் அர்த்தம். இயல்னு வாங்க, அரசு இயல், கவர்னன்ஸ், கான்ஸ்டிடியூஷன், அரசியல் சட்டம் என்ன? கான்ஸ்டிடியூஷன். அரசியல்னா என்ன? கவர்னன்ஸ். இயல் இது எதனுடைய இயல்? ஒரு பொருள் தான் இன்றும் இருக்கின்றது, நாமாக எவருமாக இருக்கின்றது அப்படி ஆரம்பிக்கிறார். என்றும் எவர்க்கும் இயல்பாய், இயல்பாய் உள்ள பொருளை, உள்ள பொருள் தோன்றி தோன்றி மறைகிற பொருள், இது பொய்ப்பொருளே. உங்களுடைய உள்முக கண்கள் தான் தெளிவடை, சத்சங்கம் தெளிவுபடுத்தும். 24/7 உங்களுக்கு கிடைச்சிருக்கிறது இந்த உடல்ல வாழற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. உடல் கொடுக்கப்பட்டிருக்குது, அற்புதமான அற்புதமான தேகம். இந்த தேகத்துக்கு தான் புத்தி மனம்ன்றது ஸ்பெஷல் ஃபங்க்ஷன்ஸ், த ஷார்பஸ்ட் ஃபங்க்ஷன்ஸ். என்ன இதை வச்சுட்டு தான் மார்ஸுக்கு போயிருக்கும், இதை வச்சுட்டு தான் பிக் பேங்குக்கு முன்னாடி என்ன நடந்தது, பிக் பேங் அப்போ என்ன நடந்தது, ஸ்பேஸ் வந்து எப்படி விரியுது, கிராவிட்டின்னா என்ன, பூடுகள் பூடுகள் கண்டுபிடிச்சது எல்லாம் எல்லா விதத்துல. இன்னும் நம்மளுக்கு மெய்ஞானம் போடு 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 போடு. ஒரு காலத்துல எல்லாம் வந்து பொருள் அதுதான் தெரியும், ஆனா இங்க சயின்டிபிக்கா நம்மளால ஒன்றும் சொல்ல முடியலன்னு எனக்கே தோண்டிட்டே இருக்கும். அந்த காலத்துல தேர்ஸ்டே தேர்ஸ்டேல ஹிந்து இதெல்லாம் அங்கங்க பெரிய பெரிய இன்டர்நேஷனல் பேப்பர் சப்மிட் பண்ணதனுடைய தீசிஸ் எல்லாம் கொடுப்பாங்க. இப்ப நினைச்சுவேன், இது சுடமா தெரியுது, இங்க வந்து மனம் கிடையாது, புத்தி கிடையாது, நான் அடியோட கிடையாது, ஸோ ஆட்களே இங்க இல்லை, ஞானமயமான இருக்கு. பட் சயின்ஸ் வந்து அந்த சைடே போலியே அப்படின்னா அவங்க மேட்டர் லெவல்லயே போய் சுட்டாங்க. வேக்கம்னு சொல்லப்படுற சூன்யமான இதுல சூன்யம் இல்லை, எல்லா இடத்தையும் வந்து குவாண்டம் ஃபிளக்சுவேஷன்ஸ், குவாண்டம் டைனமிக்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற சப்அட்டாமிக் லெவல கடந்து என்னென்னவும் பார்ட்டிகல்ஸ் வந்து பம்பாட் பண்ணிக்கிட்டே பிரம்மாண்டமான பிரபஞ்சமாக அதெல்லாம் கூட வந்து ஸ்பேஸுக்குள்ள அடங்கிடுது. அந்த ஸ்பேஸுக்கே வயசு இருக்குன்னா பாருங்களேன், டைமென்ஷன் இருக்கு, கிளீனா ஸ்பேஸுக்கு வயசே சொல்லிட்டாங்க. நம்ம
பௌதிக விஞ்ஞானத்துல ஆப்ஜெக்டிவ் சயின்ஸ்ல விழிப்பு நிலை அதெல்லாம் நம்மளுக்கு சேர்ந்து வந்தது வந்து சும்மா சாசங்கத்தை கேட்பீங்களா அழக நான் தான் பார்ந்த பொருள் உள்ள ஒரு நான் எண்ணமாவோ உணர்ச்சியாவோ இருக்கிறதுக்கு சான்ஸே இல்லை கொத்து 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 முடிஞ்ச உடனே உடனே வந்து கண்ணை மூட ஆரம்பிச்சு சொல்லிடுறேன் தொட முடிச்சுக்கிறேன் நீங்க கண்ணை மூடிக்கலாம் சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் நீங்க ஸ்டார்ட் த மியூசிக் ஆள் இருக்கணும் ஆனா ஆளு எண்ணமா இருக்கக்கூடாது ஆளு உணர்ச்சியா இருக்கக்கூடாது அலர்ட்டா இருக்கணும் சும்மா மந்திரம் ஒளி நாதம் வயத்திலேருந்து அழிய ஆதாரத்திலேருந்து குண்டலினி ஏத்துறது இதெல்லாம் நீங்க ஏற்கனவே சிக்கிருந்தீங்கன்னா அதெல்லாம் வந்து உங்களை அதுல எல்லாம் உங்களை மீட்கிறதுக்கு பரம்பொருள் தான் உங்களை காப்பாற்றும் ஏற்கனவே பண்ணிட்டு இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு பேர்லன்னா இதெல்லாம் பண்ணி காசை கொடுத்துட்டோமே சாப்பிட்டு பார்த்துடலாமே டைமையும் கொடுத்துட்டோமே வாழ்க்கையே அப்படின்னு எல்லாம் நீங்க கழிவிறக்கம் பாராட்டினீங்கன்னா உங்க மேலேயே கொடுத்த காசுக்கு கொடுத்த வாழ்க்கைக்கு கொடுத்த எனர்ஜிக்கு எத்தனையோ வருஷம் போயிருப்பீங்க ஏதோ சந்தர்ப்ப வசமா இதை கேட்கலாம் நீங்க அதனால அவங்க கிட்ட கடன் பட்டதுக்கு அவங்க கிட்ட இழந்ததுக்கு எல்லாம் உங்களுடைய நானுக்கு வந்து உணா போகுது இது 5 லட்சம் செலவிச்சிருச்சு 20 வருஷமா அவர் பின்னாடி அப்படிலாம் நினைச்சு பண்ணீங்கன்னா நீங்கன்றது பெரிய பொருள் பிளீஸ் அப்ரப்ட்லி ஸ்டாப் எவ்ரிதிங் ஜஸ்ட் ஒண்ணுமே செய்ய தெரியாதவராக உள்ளில் இருப்பதுதான் உச்சக்கட்ட ஆரம்பிக்கும் அதனாலதான் இயல்பாய் உள்ள பொருளை என்றும் எவர்க்கும் இயல்பாய் உள்ள பொருளை ஒன்றும் உளத்துள் அதாவது ஐக்கியமாற எண்ணம் இல்லாமல் இருந்தீங்களா அங்க ஐக்கியமாயிருக்கீங்க தனியா உங்க உணர்ச்சி எதுவுமே யாருக்கு வந்தது எவனுக்கு வந்தது என்ன உணர்ச்சி வந்ததுன்னு எதுவுமே தெரியாம இருந்தீங்கன்னா ஒன்றும் உளம் அதாவது ஐக்கியமாகும் உளம் அதாவது டிசால்வ் ஆற உளம் is getting dissolved actually if you leave yourself it is ready to get dissolved this leaving letting go that is the only thing one should do it edhu vandalum ayya thangame nammala uttru selavichu 5 lakhamo 50 lakhamo adu ponadha irukku யாரும் யாரையும் காப்பாற்ற முடியாது ஏன்னா ஆளே இல்லை காப்பாற்றக்கூடிய ஒரு ஆளு உங்ககிட்ட இல்லை நீங்களா கழுத்து பிடிச்சி வலிக்குது வலிக்குது என்ன யாரும் கழுத்து பிடிக்கிறாங்க அது அவங்க சொல்லவே மாட்டாங்க நானே சொல்லாது நான் சொல்லாததுனால்தான் அவங்க அவஸ்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க நான் வந்து வழி விடல அவங்களுக்கு இன்னைக்கு சொல்லி கொடுக்குற குருக்களுக்கு அவரவர்களுடைய நானும் அவரவர்களுடைய பற்றுக்களும் அதாவது அந்த குருவனுடைய அவரை அவரால் அவரோடு அவருடன் அவருக்கு அவருடைய அவரில் அப்படின்றதெல்லாம் அவருடைய அருமை பெருமைகள் எல்லாம் கூட சேர்ந்து அவருக்கு வழி விடாம அவரால் விட முடியாம அதெல்லாம் அழிச்சுக்கிட்டு உங்களை கூட்டமா அழிச்சுட்டு கூட்டாரு நிறைய பேர் அழிச்சுட்டு போயிட்டு இருக்காங்க நீங்க எவ்வளவு செலவழிச்சிருந்தாலும் பண்ணலாம் நீங்க எவ்வளவு காலத்தை செலவழிச்சிருந்தாலும் சக்தியை விரயம் பண்ணியிருந்தாலும் பிற வழிமுறைகள்ல என்ன நீங்களே அது ஆனா இந்த நான் கிடையாது அந்த நான் அவர் செழுமைப்படுத்திட்டு இருக்க பொய் நான்களை பெருக்கிறவர் அவர் அடுத்ததா ஒண்ணு பண்ண சொல்றாருனாலே இருக்கு உங்களுக்கு கச்சேரி வாழ்க்கைக்கு கச்சேரி இருக்கு புத்தி எல்லாம் கொண்டு போய் கொடுக்குறீங்க எதெல்லாம் ஒப்படைக்க கூடாது தெரியுமா புத்தி மனம்லாம் ஒப்படைக்கப்படக்கூடாது போதுமா அதனாலதான் இந்த இடத்துல இருக்க ஒன்று முழத்துள் உணர்ந்து தானாவே இட் இஸ் கிராவிடேட்டிங் டுவர்ட்ஸ் அவர் செல்ஃப் எசென்சியல் செல்ஃப் தட் விச் இஸ் எக்ஸிஸ்டிங் டியூரிங் அவர் டீப் ஸ்லீப் ஸ்டேட் அது எங்கேயுமே கடவுளாக இருப்பது நாமே இருக்கும் தளம் அழுந்த உறக்கம் இருக்கும் நிலை அதனால்தான் நிலையை வச்சு இதை எடுக்கணும் இதே பகவானுடைய செயல் தான் உணர்ந்து ஒன்றும் உளத்தோல் உணர்ந்து நிலை நின்றிடாது அப்படி இல்லாமல் உண்டு உண்டுன்றதுக்கு லட்சக்கணக்கான ஆர்கியூமெண்ட் கோடிக்கணக்கான புஸ்தகம் எது கடவுள் இருக்கிறார் அதுக்கு கோடிக்கணக்கான புஸ்தகம்
கடவுள் இல்லை அதுக்கு கோடி கணக்கான எந்தெந்த மண்டைகளோ மூளைகளோ புத்திகளோ இருக்கு இல்லைன்றதுலயே வாதம். யாரு இருக்காரு யாரு இருக்குன்னு சொல்றாங்களோ அந்த யார அவங்க கவனிச்சது இல்ல. யாரு வந்து அவர் இல்லைன்னு சொல்றாங்களோ அந்த இல்லைன்னு சொல்ற அவர் புத்தி அவர் கவனிச்சது இல்ல. அது எங்கிருந்து வருதுன்னு தெரியாது, எங்க போய் மறையுதுன்னு தெரியாது, சாவுன்னா என்னன்னு தெரியாது, பிறப்புனாலே என்னன்னு தெரியாது. அதனால இப்படித்தான் நடந்துகிட்டு நின்றிடாது. நிற்காம இருக்கிறதுக்கு என்னென்னலாம் நடக்குன்னு சொல்றாரு. உணர்ந்து நிலை நின்றிடாது உண்டு இல்லப்பா இன்று இல்லை உருவு உருவம் கொண்டது அது பரம்பொருள். சோ என்ன பண்ணுவாங்க, மானசீக கற்பனைகளை உருவேற்றுவாங்க. ஒரு மந்திரத்தை பிடிச்சுப்பாங்க, ஒளிய பிடிச்சுப்பாங்க, இதெல்லாம் உருவு. இந்த உருவு கிடையாது, புரியுதுங்களா? மந்திர உருவு, தந்திர உருவு, முத்திரை உருவு, குண்டலினில ஆறு ஆதார சக்கர உருவு, அப்புறம் யோகாசனம் பண்ணி பண்ணி ஒரு மூச்சு ஒரு மாதிரி வலையில் அகப்படு புட்போன்னு சொன்னார்ல, பறவை எப்படி வந்து பறவை இதுக்குள்ள மாட்டிக்குதோ வலைக்குள்ள மாட்டிக்குதோ அதே போல மூச்சுக்குள்ள அப்படியே அந்த ஆளை அப்படியே மூச்சை கண்ட்ரோல் பண்ணா எண்ணங்களை கண்ட்ரோல் பண்றோமா, அதாவது எண்ணுபவனே கண்ட்ரோல் பண்ணிட்டாராம், அது அப்படியே வெயிட் பண்ணி இருக்கும், பூதாகாரமா வெடி சித்த பிரம வரைக்கும் போடும், செம மாட்டு அதுல. சோ உருவு எல்லாம் சூக்ஷம உருவு, ஸ்தூல உருவு இல்லையா, புரியுது? மதங்கள் எல்லாமே தனி மனிதன் விழிப்பு நிலையில் பண்ற அத்தனை விதமான அப்ரோச்சஸ் டுவர்ட்ஸ் எதை பத்தி வைக்க பண்ணிட்டு இருக்கான், உருவு கொண்ட ஏதோ மானசீக உருவு இல்லாட்டி பிசிக்கல் உருவு, உருவு அருவு அதுலயும் இல்லாதது இல்லவா, ஒரு இல்லாத சூன்யம், சூன்யம் சூன்யம் சூன்யம்ன்றதுக்கு என்ன அர்த்தம்னே வந்து ஒண்ணுமே சொல்ல முடியாது. நீ தூங்கின்ற போது சூன்யமா அசூன்யமா, சூன்யமற்ற தன்மை என்னது நீ? இந்த ஆளு தானே தூங்குறதுக்கு முன்னாடி வரைக்கும் அப்படியே பிரம்மாண்டமான உலகத்தினுடைய மகா சக்கரவர்த்தியா இருந்து அனைத்து மக்களையும் பரிபாலனை பண்ணிக்கிட்டு இருந்தாரு. ஒரு காலத்துல எல்லா கண்டங்களையும் ஆப்பிரிக்கா கண்டம், ஆசியா கண்டம், அமெரிக்கா கண்டம் கண்டுபிடிக்கவே பண்ணல, ஒரு 300 வருஷம் முன்னாடிதான் கண்டுபிடிக்கப்பட்டது. அனைத்து கண்டங்களையும் ஆண்டு கொண்டிருந்தவர் பிரிட்டிஷ் மகாராணி, இங்கிலாந்து மகாராணி. அவங்க 6 அடி கட்டில தான் படுத்துப்பாங்க, அந்த 6 அடி கட்டில படுத்துக்கிட்டு அவங்க இடற ஆணை வந்து பூமி பூரா இருக்க பரந்த சாம்ராஜ்யங்கள் அனைத்துக்கும் சட்டமாகவும் படுக்கிறாங்க. ஆனா அவங்க இருக்கிறது என்ன, அங்கதான். அதே போல இது ஆழமா விரியுது விழிப்பு நிலையில, எது இந்த துப்பு கிட்ட நான் எங்க போய் ஒடுங்குது, ஒண்ணுமே இல்லாத ஒரு இடத்துல ஒடுங்குற மாதிரி ஒடுங்குது, அது ஒண்ணுமே இல்லைன்னு இது விழிப்பு நிலையில பிராண்ட் பண்ணிருக்கு. அங்க இருக்கிறத வந்து உருவுன்னு அருவுன்றது ஒன்றுன்னு சொல்லுது இரண்டுன்னு சொல்றது, இல்ல இல்லப்பா இதெல்லாம் கிடையாதுப்பான்றது. இதான் அப்படியே லைனா சொல்லிக்கிட்டு வர பார்ப்பான் இந்த பாட்டுல. என்றும் எவர்க்கும் இயல்பாய் உளப்பொருளை ஒன்றும் உளத்துள் உணர்ந்து நிலை நின்றிடாது உண்டு இன்று உருவு அருவு ஒன்று இரண்டு என்றே ஒன்று இரண்டு அன்றென்றே சண்டையிடல் மாயை சழக்கு. ஒன்று ஒன்றுன்னு என்ன, அத வந்து இவங்க வந்து அத்வைத்தத்துக்கு கூட விதவிதமான கூட கூட அட்ஜெக்டிவ்ஸ். அத்வைத்தம்னு சொல்லிட்டாலே இரண்டற்ற ஒண்ணுமே கிடையாதுங்க, ஆழ்ந்தவர்கள் அத்வைத்தங்க சுகமயங்க. நீங்க விழிப்பு நிலையிலேயே கூட சும்மா ஒரு ஒரு க்ஷணம் வந்து சாப்பிட்ட திருப்தியில வெறும் அப்படி உட்காருங்களே, தாட்ஸ் இருக்க தாட்ஸ் இல்லைனாலே நீங்க ஆக்சுவலா அத்வைத தாட்ஸ் கிடையாது, உணர்ச்சி கிடையாது. அந்த திருப்தியிலேயே சாப்பிட்ட உண்ட தொண்டனுக்கும் உண்டுவாங்க சாப்பிட்ட இன்பம், அந்த மாதிரி அப்படியே ஒரு செகண்ட் அப்படியே எல்லாம் போயிட்டீங்க அத்வைத ஸ்திதி. அதுக்கு மேல என்னவோ சகுணம் நிர்குணமா, ஆனா இவ்வளவு அத்வைத்தம்ன்றது நம்ம உற்பத்தி பண்ணது இல்லப்பா, ஒரு
கருவா நம்ம செல்லுல உருவாகும் போதும் இப்படி உருவா இருப்போம். ஆண் மகனா நம்ம பறக்க போறோம், பெண் மகளா பறக்க போறோம், இல்லாட்டி ஒரு நாய்க்குட்டியா பறக்க போறோம், எதுக்குமே விவரம் கிடையாதுப்பா. உள்ளுக்குள்ள இல்லப்பா, சுயமா அது அதுக்கு ஒண்ணுத்துக்கு ஒண்ணுமே தெரியாது. பிரபஞ்சம் பூரா தோன்றி இருக்கிற அத்தனையும் வந்து நானுனால பெயராகவும் ஒரே அர்த்தங்களாகவும் உட்கார்ந்துக்கிட்டு நம்ம கிட்ட கடமுடா கடமுடான்னு ஒரே சத்தம், அவ்வளவுதான். அதனாலதான் ஒன்று அப்படின்னா அத்வைத்தமா, இரண்டுன்னா துவைத்தமா, அதுல விசிஷ்டாத்வைத்தம், மத்துவம், இன்னும் என்னென்னமோ சைவம் சாக்கியம் என்னென்னவோ ஏகப்பட்டது. ஒன்று இரண்டு அன்று என்றே சண்டையிடல் மாயை சழக்கு. உங்களை போட்டு உங்க புத்தியானது ஒரே ஜட்மெண்ட்ஸ், உள்ள ஜட்மெண்ட்ஸ், வெளியில ஜட்மெண்ட்ஸ், பிறப்ப பத்தி ஜட்மெண்ட்ஸ், இறப்ப பத்தி ஜட்மெண்ட்ஸ், இதெல்லாம் வச்சு ஒரு ஆன்மீகம், அதுல வச்சு சில மெத்தடு, ஐயா பொருண்டா சாமி அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல என்ன சொல்றாரு, இந்த நிலையில் அந்த நிலை ஒன்றும் உள ஒன்றும் என்றும் எவர்க்கும் இயல்பாய் உள பொருளை ஒன்றும் உளத்துள் உணர்ந்து நிலை நில். சாதாரணமாவே கிராவிடேட் ஆயிட்டு அதுதான் நீங்க நீ பண்ண போறீங்க. முடிஞ்ச பிறகு என்ன பண்ண போறீங்க, ஒண்ணுமே பண்ண போறீங்க. மாற்றாக என்ன நடக்கும், கண்ண பத்திரம் க்ளோஸ் பண்ணுவோம். அந்த க்ளோஸ் பண்ணிட்டு உடனே தியானம் கிடையாது, ஒளியை காணுதல் கிடையாது, பெரிய பேரிகை எல்லாம் உள்ள கொட்டுறது கிடையாது, குண்டலினி ஆதார சக்கரத்துல ஒரே மூமெண்ட்ஸ், அந்த மூமெண்ட்ஸும் எனர்ஜி சக்கரம் எல்லாம் மாறுறதும் சொல்றதும் நீதான் ஆதம். நீன்ற ஒரு மனுஷன் சுத்தறிவா எழுந்து நிக்கிற பாரு எப்பேற்பட்டது. அடுத்தது படும், அடுத்தது என்னன்னா சாகாமல் சாவு. நிலை பார்த்துட்டோம், இப்ப சாகாமல் சாவு. சாகாமல் சாவுக்கு வந்து நான் ஜஸ்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு இது தோணிச்சேன், ஒரு வெண்பா ஒன்று எழுதிட்டேன். அந்த வெண்பால இருந்து இந்த மீனிங்க பார்த்தேன். சாகாமல் சாகும் கலையதுதான் எண்ணமாய், ஆகாமல் வாழும் கலையும் அதான். பார்க்காமல் பார்த்திருந்தால் அலையதுதான் நான்களாய், சாகாமல் சாகும் கலை. பாட்டேன் எழுதினேன், ரொம்ப எழுதினேன். சாகாமல் சாகும் கலை அதுதான், அது கலையது தான். இங்க ஆழ்ந்த வரக்கத்தில் அது என்ன, இஸ் ஈக்குவல் டு வாட், அப்ப என்ன இல்லை, மனம் இல்லை. எண்ணமாய் ஆகாமல் வாழும் கலையும் அதான், எண்ணமாய் ஆகாமல் வாழும் கலை அதுதான். உங்களுக்குள்ள நீங்க இப்ப வந்து இந்த இது முடிஞ்ச பிறகு, சச்சங்கம் முடிஞ்ச பிறகு வெறும் கண்ண முடிவு பெற போறீங்க. நானை பத்தி இவ்வளோ பிளாஸ்ட் பண்ணிருக்கேன், ஐ எம் பிளாஸ்டிங் த மூமெண்ட் இன் த நேம் ஆஃப் சச்சங். இஃப் ஐ ஸ்டார்ட் டாக்கிங் வாட் டு யூ டூ இம்மிடியட்லி, I bombard all the I am-ness feelings. அம்பகிட்ட இருந்ததெல்லாம் ஐ ஆம் அப்ரூட்டிங் எவ்ரி திங். நான் பாதத்தை அடிச்சு 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 துரத்துறேன், ஏன்னா உண்மை இல்லை. அதை வச்சு இன்னும் ஆன்மீகம்லாம் பண்ணீங்கன்னா ரொம்ப கூடும். அலை இல்லாத இடத்துல யாருக்குமா கண்ண முடிங்க உட்காந்துட்டு இருக்க, என்ன பண்ற உள்ள உள்ள எவனை வச்சுக்கிட்டு நீ என்ன பண்ற, தூக்கத்துல தான் நீ கண்ண மூடிக்கிட்டு இருக்க, ஆளே இல்லையே. சொர்க்கமான நிலை அது, கடந்த நிலை. அங்க கிடைக்கிற சுகத்தை வச்சுக்கிட்டு தான் இங்க எண்ணம் வருது. என்ன அகந்த வெயிட் பண்ணுது, அகந்தையே நம்ம இங்க வச்சு பண்ணணும். அது நம்மளை வச்சு பண்ணிச்சு இல்லையா, அண்ட் வி ஆர் கோயிங் டு டூ இட், வி ஆர் கோயிங் டு கிவ் இட் பேக். என்ன பண்ண போறோம், கிளியரா எண்ணமாய் ஆகாமல் வாழும் கலையும் அதான். என்னவே கிடையாது அப்படின்னு உணர்ச்சி, அதுக்கு அடிப்படையான உணர்ச்சிகளே கிடையாது. இதை இதை வந்து முடிஞ்ச உடனே கண்ணா முடிவீங்கன்னா கப், நீங்களும் அந்த ரூம்லயோ அந்த ஹால்லயோ எங்க உட்காந்துருக்கீங்க, உங்க வீட்லயோ எங்க உட்காந்துருக்கோம், அந்த இடத்துல நீங்க நீங்கன்ற ஒரு ஆள் இல்லை, குடும்பமே அங்க இல்லாம இருந்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி கிடக்கும். திஸ் இஸ் த லிபரேட்டட் ஸ்டேட். சாகாமல் சாகும் கலையதுதான் எண்ணமாய்
ஆகாமல் வாழும் கலையும் அதான், பார்க்காமல் பார்த்திருந்தால் அலையதுதான் நான்கள் அலைய நான்கள்ன்ற பெரிய அலை வந்து பொங்கிக்கிட்டே இருக்கு இந்த சமுத்திரத்துல. எந்த மனச்சமுத்திரத்தில் பொது மனத்திலையும் பொங்கிக்கிட்டு இருக்கு. அதனால எங்கே சிக்னல் ரிசீவ் பண்றதோ, உள்ள நினைப்பா மாறுறதோ, மறப்பா மாறுறதோ, ப்ரௌஸ் பண்றதோ, மெமரிக்குள்ள போய் எதனத்தையோ தேடிக்கிட்டு இருக்கிறதோ, நத்திங் பிகாஸ் நோ டூயோ. இப்படி ஆங்கர் ஆகணுங்க. அதுக்கப்புறம் வேலை பண்றதுக்கு போங்க. நீங்க நீ ஆர்டிஸ்டா இருங்க, எனி எனி டெக்னாலஜிஸ்டா இருங்க, இந்த உலகத்துக்கு சும்மா சாப்பிட்றது அவ்வளவுதான் வேணும். உள்ள ஜெயிச்சிட்டீங்கன்னா உலகத்தை ஜெயிச்சிட்டீங்க. ஏதோ ஒரு கதாபாத்திரம் உங்களுக்கு ஆல்ரெடி பொருந்தி இருக்குல்ல, அப்பாவா, கணவனா, மகனா, தேச தலைவனா, எப்படி எப்படியோ. பட் இது இந்த வாழதுல பெருமை இல்லை. அதே வடிவம் இருக்கா மாதிரி நாங்க இதெல்லாம் ஒரு பெருமை. பாஸ் மகா சக்கரவர்த்தி அந்த கூட பெருமை இல்லை. ஆமா, நான்னுடைய அது ஒரு இது முகம், அதுவும் மெல்ல கர்மால வர கணக்கு. சாகாமல் சாகும் கலை அதுதான் எண்ணமாய், ஆகாமல் வாழும் கலையும் அதான், பார்க்காமல் பார்த்திருந்தால் அலையதுதான் நான்களாய், சாகாமல் சாகும் கலை. பார்க்காமல் பார்த்திருந்தால், பார்க்காமல் பார்ப்பவனே இல்லைன்ற ஒரு ஃபேக்ட்ல யூ ஆர் கெட்டிங் செட்டில்ட் அண்ட் யூ ஆர் யூ ஸ்டார்ட் டூயிங் திஸ் ஒன், திஸ் பீயிங் ஜஸ்ட் பீ. யூ ஆர் நாட் கோயிங் டு நேம் தட் திஸ் பர்சன் இஸ் டூயிங், தட் சம்மோன் இஸ் டூயிங் சம்திங், தெர் இஸ் நத்திங் டு டூ, நோ ஒன் இஸ் டூயிங் எனி திங். No one is doing it. அப்படியே வந்து ஆழ்ந்த வரக்கம்ன்றது கடந்த பேரின்ப நிலை. ஆனா இப்ப இனிஷியலா நீங்க பண்ண ஆரம்பிக்கிறதுனால erstwhile vasanas, so until this moment you have been someone doing something with so many roles. ஸோ அதெல்லாம் கூட கூட வெயிட் பண்ற மாதிரி இருக்கும்போது இம்மிடியட்டா அந்த சுகம் சித்திக்காது. அதனால ஊற 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 என்ன ஆகும், யூ சிம்பிளி டிரான்சென்ட், யூ சிம்பிளி டிரான்சென்ட். சாவெல்லாம் பயமுறுத்தவே பயமுறுத்தாது, அதுதான் சாகாமல் சாகும் கலை. பார்க்காமல் பார்த்திருந்தால் அலையதுதான் நாங்களாய், சாகாமல் சாகும் கலை. அலையதுதான் நான்களாய் சாகாமல் சாகும் கலை. என்ன எண்ணம் போயிடும், சுரூபமா இருப்பீங்க. சுரூபம்ன்றது என்ன, ஆழ்ந்த உடத்துல பிரபஞ்சம் இருந்தா என்ன, நீங்க தான் நம்மளதான் உடம்போட இருந்தா என்ன, உடம்போட இருந்தா அதுக்கு தூக்கமே இல்லை. சோ தூங்காமல் அதுக்கு பத்திர மெய்ஞான பத்திரிகையா ஒரு பாட்டு எழுதியிருக்கார், அகங்காரம் அச்சந்தனை அடக்கி அறிவோடு தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவது எக்காலம். அகங்காரம் அச்சந்தனை அடக்கி அறிவோடு தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவது எக்காலம். தூய அறிவு வந்து ஆழ்ந்து வரக்கு அறிவு. அது வந்து இட் டசன்ட் ஐடென்டிஃபை வித் யுவர் நேம் ஆர் யுவர் பாடி, பிசிக்கல் பாடி. தூங்குறவங்க எல்லாம் வந்து பரம்பொருளே, அதனாலதான் நாமே கடவுள். அகங்காரம் அச்சம் தனை அடக்கி, அகங்காரம் அச்சம் ரெண்டும் துவோ, ரெண்டும் ஒன்னாதான் வரும். அச்சத்தினால அகங்காரம், அகங்காரத்தினால அச்சம் பெறும். மொத்தத்துல எக்ஸ்பீரியன்ஸர் எல்லாம் படிச்சித்திரவதைங்க, படாத பாடுபடும். சோ அதனால வந்து பார்க்காமல் பார்த்திருந்தால் அலையதுதான் நான்களாய் சாகாமல் சாகும் கலை. நான்கள் வந்து இறந்து போயிடும். எண்ணம்ன்ற சப்போர்ட் அது கிடைக்கலன்னா, because you are not ready to supply any of your feeling as imagining them to be you, any of your thoughts linking to be that of you and yourself, அப்படின்னு எதையுமே நீங்க கொண்டு வர போறது இல்லை. You are letting go. If something arises, கேப்பாரட்டும் கிடக்கும், உதாசீன பாவம் கேட்கும்.
being indifferent to anything and everything within. பார்க்காமல் பார்த்திருந்தால் அலையதுதான் நான்களை அலைகளா பொங்கிட்டு இருக்கேன் மன சமுத்திரத்துல உணர்ச்சி சமுத்திரத்துல. ஏன்னா அது காட்டாது, அதை டிசோசியேட் பண்ற ஒரு பியூட்டிஃபுல் மொமெண்ட் தான் இந்த சசங்கத்தோட லிங்க் ஆற அந்த உள்ளே பார்க்கும் உண்முக பார்வை. அந்த பார்வை இருந்துகிட்டே இருக்கும், அங்க லயிச்சு போயிடக்கூடாது, மெத்தட் எல்லாம் கண்டுபிடிச்சு செட் பண்ணிக்க கூடாது, அன்னன்னைக்கு ஃப்ரெஷ்ஷா உட்காரணும். ஏன்னா ஆளே இல்லப்பா, உன் பேர்ல நீ ஐக்கிய மாறதே தப்பு. இருட்டுல வந்து வேற எவன் மாடையோ எவனோ ஓட்டின்னு போறத பின்னாடி நீ ஓடின கதை, அதை பண்ணாதீங்க இங்க உட்காந்து. சரியா, பார்க்காமல் பார்த்திருந்தால் அலையதுதான் ஆண்களாய் சாகாமல் சாகும் கலை. இப்ப வந்து அடுத்தது, சாகாமல் சாவு, சாகாமல் சாவு அறிவு. அடுத்த பாயிண்ட் பகவான் சொல்றது என்ன, அறிவு. சாகாமர் சாவு மோன நிலை, சாகாமர் சாவு அறிவு. அறிவுன்னா என்ன அறிவு, ஆழ்ந்த உறக்கத்துல இருக்கிறது பேரறிவு. அதுக்கும் உள்ளதுனாத்துல பகவான் வந்து அற்புதமா ஒரு பாட்டு கொடுத்துருக்கு. அறிவும் அறியாமையும் அற்றது அறிவாமே. அறிவு அறியாமை அற்றது அறிவாமே. முதல்ல முதல்ல ஆரம்பிக்கும் போது அறிவுன்னு சொன்னாரு. மூணாவது வார்த்தையே அற்றது, நாலாவது வார்த்தை அற்றது அறிவாமேன்னு அதே அறிவு கிடையாது. இந்த அறிவு என்ன அறிவு, புத்தியில் பதிந்த வாசனை அறிவுகள். நம்ம இதெல்லாம் அப்படியே ரெக்கார்டு அடைஞ்ச உங்களுடைய முகமத்தரம்தான் இந்த ஜென்மத்துல போனா போதும் வேறன்னு மாத்திருக்கேன். ஏன்னா குழப்பத்துக்குன்னே மாத்திருது. நான் நீங்க நீங்க பிறவி எடுக்கல, நான் உங்க மூலமா பிறவி எடுத்தேன். உங்களுடைய என்னுடையவைகள்லாம் பிறவி எடுத்து இங்க வந்திருக்காங்க. அவங்களுக்கு வந்து அவங்களுக்கே அவங்கள பார்த்து பார்த்து போரு, நம்மளுக்கே நம்மளை பார்த்து பார்த்து போர் அடிக்கும், கட்டாயம் வரும் ஒரு காலம். அதுவும் நீங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அடியோட யாரோட சேர மாட்டீங்க, நீங்க உங்களோட சேரவே மாட்டீங்க. எவனோட வேணா சேருவேன், நான் 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 வந்து நானோட சேரமாட்டேன், என்னுடைய உங்களோட சேரமாட்டேன், அப்படி ஆயிடும் உங்களுக்கு. நீ என்ன நேர தெரியும், பிளாட்டண்டா தெரியும். இத வந்து இந்த பாட்டுல சொல்ற முதல்ல அறிவும் அறியாமையும் மற்றது அறிவும். இந்த அறிவும் அறியாமையும் நான் வந்து இந்த உடம்ப சதப்பிண்டத்தை வந்து ஆளுமை பண்ணிக்கிட்டு நான் எழுந்துக்கிறது இந்த அறிவு அறியாமல் எழுந்துக்கிறது. அது அறிவுன்னு என்ன சொல்றதுன்னா அறிஞ்சதெல்லாம் அறிவுன்னு சொல்றது. அதாவது தன் புத்தியை புத்தி மூலமாக மனம் மூலமாக கண்களை உபயோகித்து, புத்தி மூலமாக மனம் மூலமாக கைகளை உபயோகித்து, நாக்கை உபயோகம் பஞ்ச புலன்கள் மாத்திரம் இல்லாம தன்னுடைய எல்லையிலா வாசனைகளை அனுபவிக்கிறதுக்கு உபயோகப்படுற அந்த அறிதல் தெரிதல் புரிதல் இது மூணுத்தையும் வச்சுக்கிட்டு பண்றதெல்லாம் அறிவுன்னும், அவைகளுக்குள் அடங்காததெல்லாம் இது இன்னும் அறியாதது போலவும். நான் இன்னும் அந்த கண்ட்ரிக்கு மாத்திரம் போலீங்க, எல்லா இடத்துலயும் பஞ்சபூதங்கள் ஒன்னாதான் இருக்கு. இதெல்லாம் ஒரு பெருமையாப்பா. கிட்டத்தட்ட நான் யூரோப் கவர் பண்ணிட்டேன், இதெல்லாம் கவர் பண்ணிட்டேன், ஏசியால நிறைய கண்ட்ரிஸ் போயிருக்கேன், அமெரிக்கால இந்த சைட்ல போல, இந்த அர்ஜென்டினா இந்த சைடு அந்த சைடு நிறைய போகும் அப்படின்னு ஒரு பேசுறதுக்கு என்னவோ என்னவோ பேசிக்கணும். இதுதான் அறியாம. ஐயோ எனக்கு மேக்ஸ் என்ன பிடிக்கவே பிடிக்காது, பிசிக்ஸ் நீங்க சொல்லுங்க நான் பேசிக்கிட்டேன். ஐயோ எனக்கு டான்ஸ் என்ன பிடிக்கும், பாட்டு சொல்லுங்க, இதெல்லாம் தான் அறிவு. எதனோடது, இந்த நான்முடைய அறிவும் அறியாமையும் அற்றது இந்த ஆழ்ந்த உறக்கத்துல அறியாம இருக்கும் பாத்தீங்களா. இந்த மாதிரி இந்த பெருமை எல்லாம் ஒன்னும் பேசாம நானே இல்லாம மனமே இல்லாம புத்தியே இல்லாம இருக்கும் பாத்தீங்களா, ஃபுல் பர்ஃபெக்ட் ஆயிடும். அது யதாஸ்தானம், இருக்க வேண்டிய இடம் அபோ. அற்றது அறிவா, அறிவும் அறியாமையும் அற்றது அறிவா. இங்கே அறிந்து அறியும்பது உண்மை அறிவாக அறிஞ்சுட்டு இருக்கேன், இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு இருக்கேன், இதெல்லாம் தெரிஞ்சுக்க அங்கீங்க ரொம்ப போயிட்டு இருக்கேங்க. நான் நீங்க என்ன ஃபாலோ பண்றீங்க, நீங்க யாரோ ஃபாலோ பண்றீங்க,
உங்களுக்கு குரு யாரு? ஏன்னா அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த விஷயங்கள், அறிஞ்சது அறியாமை கொண்ட விஷயங்கள்லாம் உடனே கிராஸ் வெரிபிகேஷன் பண்ணிக்கிறாங்க. பக்கத்துல இருக்கிறாங்க ட்ரெயின்ல கொஞ்ச நேரம் பார்த்துக்குள்ள ஆன்மீகம் நிறைய ஈர்க்கப்பட்ட மாதிரிலாம் இருப்பாங்க. எல்லாம் என்ன அவங்களுடைய விஷய வாசனைகளுக்கு இன்னும் சேர்த்துக்கிறாங்க. விழிப்பு நிலை அறிவே கிடையாது. அவர் சொல்லுவது பகவான் சொல்லு, சாகாமல் சாவு அறிவு சார் துறவு வீடு இன்பம் வேகாண்ம பாவம் மரத்தேர் சில பாயிண்ட்ஸ் பார்க்க முடியாது. அதுல அறிவு சொல்றேன், அறிவு வந்து இட்ஸ் நாட் ஃபார் டிஸ்கஷன், இட்ஸ் நாட் டு இன்க்ரீஸ் யுவர் ஸ்கில்ஸ் எக்ஸ்பர்டீஸ் டேலண்ட்ஸ். இட்ஸ் நாட் கைண்ட் ஆஃப் ஸ்கில் ஆர் அன்ஸ்கில்டு கிடையாது. அறிவு பேரறிவாமி ஆழ்ந்த ஒரு நிறைவா இருக்கு. அது மூலமா கிடைக்கிறது பேரின்பம் முக்தி சுகம். அதை எடுத்துக்கிட்டு வந்து இங்க எனக்கு அத்தா தெரியும் தெரியும் அற்றது அறிவாமே அறியும் அது உண்மை அறிவா. இந்த மாதிரிலாம் டு நோ டு அண்டர்ஸ்டாண்ட் டு ஃபீல் டு எக்ஸ்பீரியன்ஸ் டு பி டேலண்டட் டு பி ஸ்கில்ஃபுல் டு ட்ரெயின் டு லேர்ன் டு போட்டு அறிய புரிய கலை ஆர்வம் மிக்க அப்படின்னு அறியும். இதெல்லாம் அறியும் அது அறிவு. எது வச்சுக்கிட்டு நானே வச்சுக்கிட்டு நானே ஒரு போக்கிரி அவனை போய் ஃபீட் பண்ணிட்டு இருக்கலாமா? புஸ்தகம் புஸ்தகமா படிக்க உள்ளமா? அவனை மந்திரம் மந்திரமா சொல்ல உள்ளமா? ஏத்தையாவது பண்ண உள்ளமா? அவனை ஒண்ணுமே பண்ண விடக்கூடாதுன்னு ஃபர்ஸ்ட் அவன் இல்லைன்னு தெரிஞ்சதான் அவன் பண்ணாம இருப்பான். இல்லாட்டி வாசனை வேகத்துல உங்களோட புஸ்தகம் மலையில கொண்டு முக்கி அடிச்சிருவான். எதை நீங்க இப்ப கேட்டு இருக்கிறவங்கள சில பேருக்கு ஒரே தாட்ஸா வந்துருக்கு, என்னடா இது அப்படியே ஆப்போசிட் ரூட்ல போறாரு, படிச்சதெல்லாம் வேஸ்டா அப்படிலாம் உங்களுக்கு பயங்கரமா கோபம் கூட வரும். கண்டிப்பா நான்னுடைய எக்ஸிஸ்டன்ஸ் நீங்க எந்த விதத்துல நீங்க வாழ்ந்திருந்தீங்களோ அதான் சொல்ல. மகா சக்கரவர்த்தி மகாராஜாவா வந்தவங்க நிறைய பேர் ரமண மகரிஷி கிட்ட அப்படியே பொடிப்பாம வந்து உட்கார்ந்தாங்க. ஏன்னா சந்நிதிப்பா பேரறிவும் பேரிருப்பும் பேருணர்வும் ஒருங்கே ஒரு அவதார புருஷராக முற்றும் உணர்ந்த பரம ஞானியாக திகழ்கின்ற இடம். உன்னுடைய பணம் ஜம்பம் உலக மகா சக்கரவர்த்தி பட்டம் கண்டுபிடிப்புகள் அது இது எத்தனை சயின்டிஸ்ட் எத்தனை பேர் எவ்வளவு டாக்டர்ஸ் என்ன எப்படி என்னென்ன ப்ரொஃபஷன் எல்லா ப்ரொஃபஷனுக்கும் ஆதி ப்ரொஃபஷன் இது பேரறிவு பேரறிவு சைலன்ஸ் சைலன்ஸ். ஆக்சுவலா இந்த ஆப்ஜெக்டிவ் சயின்சஸ்ல கூட நம்ம கத்துக்கிறது வந்து எந்த அளவுக்கு நான் சைலன்ஸா சைலண்டா உள்ள இருக்கோ அப்ப நிறைய போவோம். ஆப்ஜெக்டிவ் சயின்சஸ் எல்லா கலைகளும் வந்து சிற்றேவல் புரியும், சித்திகள் எல்லாம் சிற்றேவல் புரியும், அனைத்து சித்திகளும் அஷ்டமா சித்திகள்லாம் சிற்றேவல் புரியும். உங்களுக்கு இது உபயோகப்படுமா மறைஞ்சு போறது அப்படின்னு வந்து பண்ணிட்டு போகும். உங்களை நினைச்சு ஏதோ ஒரு ஆன்மா அங்க தவிச்சுக்கிட்டு இருக்கு, உங்களுக்கு வந்து நான் தெரிவிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துட்டு போவோம். ஒண்ணுமே வேண்டாம், ஒரு ஊடகம் வேண்டாம், பண்ணிட்டு போவோம். அவங்களையும் நம்மளை கான்டாக்ட் பண்ண வைக்கும், நம்மளும் அதை நேரம் உணரும். அவங்களுடைய டெப்த் ஆஃப் ஏர்னஸ்ட்னஸ் உண்மை. சோ அறியும் அது உண்மை அறிவாகாது. அறிதற்கு டு நோ, அறிவித்தற்கு டு மேக் நோ. இண்டிபெண்டன்ஸ் வேற ஏதாவது ஒரு மீடியம் புரியுதுங்களா? ஒரு குரு, இங்க இருக்கிற குரு எல்லாம் நான பட்டத்திட்டு உணரவே இல்லை. அறிதற்கு அந்நியம் என்றாய் தனக்குள்ளேயே அபிர்வத்தால் நம்மளுக்குள்ள அது அபிருது. நான் விழுந்தா அது வருதுங்க. நானே தம்ப நம்ம வச்சு பண்ணோம். அறிதற்கு அறிவித்தற்கு அந்நியம் என்றாய் ஆழ்ந்த ஒரு கம்பி தானே இருக்கு. உலகத்தையே ஆண்ட எலிசபெத் மகாராணியார் 300 வருடங்களுக்கு
அங்க படுத்திருந்தா உலகம் வந்து அவங்களை அவங்களை எதிர்பார்த்தா என்ன கவர்னன்ஸே எங்கேயும் கிடையாது. ஆல்மோஸ்ட் வி லிவ்டு லைக் தமிழ்நாட்டை தவிர வேற எங்கேயுமே பெருசா ஆகும் கூடாது. 2000 வருஷமா இங்க பெரிய பாரம்பரியம், என்ன புலவர்கள்லாம் 2000 வருஷம் முன்னாடியே இருந்திருக்காங்க, எல்லாம் தெய்வீக ஆன்மார்த்தமா வாழ்ந்துருக்காங்க. இங்க ஒண்ணுதான் எக்ஸப்ஷன், தமிழ்நாடு ஒண்ணுதான் எக்ஸப்ஷன், வேற எங்கேயுமே எக்ஸப்ஷன் ஆல் ஓவர் த வேர்ல்டு, ஆல் ஓவர் த வேர்ல்டு. பெரிய பெரிய மாநகரங்கள், பெரிய பெரிய பண்டைய கலாச்சாரங்கள் வாழ்ந்த இடங்கள்லாம் கூட இவ்வளவு தெளிவு இவ்வளவு ஞானம் இருந்த இடங்கள் எங்கேயுமே கிடையாது. அதுவும் நேரடியா இறை சந்தித்தா கடவுள்ன்ற ஒரு வார்த்தையில நம்ம உலகத்தை வென்று விட்டோம். உள்கட விளவே அது நமது சசங்கங்களில் தெரிக்கின்றது, ஞான ஞான வேள்வியாக தெரிக்கின்றது, அதையே நாம் சார்வோம். அதுதான் சொல்றார் அறியுமது அறியுமது உண்மை அறிவாகாது, அறிதற்கு அறிவித்தற்கு அந்நியமின்றாய் அவிர்வதால், அந்நியம் இல்லாமல் அவிர்வதால் தான் தான் எனப்படும் ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கும் பொருளற்ற தனி பொருளற்ற தனி 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 இருப்பற்ற நம்மளுடைய எண்ணங்கள் தனி இருப்பு, உடம்பை பற்றிக்கிட்டு வருது, உணர்ச்சிகள் தனி இருப்பு, அனுபவங்கள் தனி இருப்பு, உலகம் நம்மளுக்கு ஏத்த மாதிரி வச்சுக்கிட்டு இருக்கோம், கஸ்டமைஸ் பண்ணி உலகத்தை உறவுகளை கஸ்டமைஸ் பண்ணி வச்சுக்கிட்டு இருக்கோம். அதுல எல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கின்ற நான் ஒரு எறும்பு மாதிரி கொஞ்சம் 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 கொஞ்சமா உள்ள போய் சாப்பிட்டு 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 சாப்பிட்டு, ஆனா பக்கத்திலேயே ஆன பொருள் இருக்குன்னு அது தெரியாது. அதை உணர்த்த வந்தவர் தான் வந்து உணர்ந்தவர். அறிதற்கு அறிவித்தற்கு அந்நியம் என்றாய் அவிர்வதால் தான் அறிவாகும் பாழ் அன்று அறி. தான் என்பது பெரிய பொருள், பாழ் இல்லை, தான் அறிவாகும் பாழ் இல்லை அறி, பாழ் அன்று அறி அப்படின்னு முடிச்சிருக்க. ஸோ இவ்வழியில் நாம் இன்று முடித்துக் கொள்வோம். உடனடியாக நீங்கள் கண்களை மூடி உண்முக நாட்டத்தில் உள் விசார பார்வையில் அமர்ந்து விடலாம். நீங்கள் தொடர்ந்து செய்து கொண்டே இருங்கள். உங்களுடன் முடிந்த வரையில் நானும் இருக்கிறேன் ஆன்லைனில். அதுக்கப்புறம் ஐ வில் வித்ரா மைசெல்ஃப் ஃப்ரம் ஆன்லைன், ஐ வில் ஸ்விட்ச் ஆஃப் ஆன்லைன். யூ கேன் கண்டினியூ டூயிங் இட் டு யுவர் ஓன் லெவல்ஸ். எவ்வளவு நேரம் பண்ண முடியுமோ, உங்களுக்கு என்னென்னலாம் இது இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் யூ கேன் கீப் டூயிங் இட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் யூ கேன் ப்ரிப்பேர். இதே தான் நீங்கள் பண்ணணும். என்ன பண்ண போறீங்க சொல்லுங்கள். தனித்துவம் கொண்ட எதுவும் எந்த உடம்புக்குள்ளேயும் எந்த ஆண்குள்ளேயும் எந்த பெண்குள்ளேயும் எந்த வயதுக்குள்ளேயும் உலகமாகவும் இல்லை அவங்க உடம்பும் அடிப்படையில் நான் என்பது உடம்பும் கிடையாது உலகம் கிடையாது பெரிய பொருள். அது எப்படி இருக்கு சப்பும் சைலண்டா இருக்கு அசையாம. ஸோ உள்ள அசைவும் கிடையாது பேச்சும் கிடையாது அவ்வளவு. We can start doing it. Thank you.